அன்பிற்கு நீ அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உள்ளன்போடு வாழ்த்துகின்றேன். சமூக கூடுகை, 5 பேர் 50 பேர் என கூடுகின்ற அந்த கூடுகையை சில காலங்களுக்கு தவிர்த்து விடுங்கள். ஒன்று சேர்ந்து வந்து கூடி கும்மாழமிட்டு கூத்தாடுகின்ற கூட்டங்கள் தவிர்க்கப்படட்டும். டிஸ்டன்ஸ், ஒருவருக்கொருவர் சற்றே இடைவெளி விட்டு தூர நில்லுங்கள். வீடுகளிலே இருந்து கொள்ளுங்கள், வெளியே வர வேண்டாம். இது போன்ற எச்சரிக்கைகள் இன்றைக்கு வலைத்தளங்களிலே ஊடகங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் அறிவோம். தம்பி பிறந்த நாளைக்கு, அத்தானியின் பிறந்த நாளைக்கு செய்தி கொடுத்திருந்தார் குழுவிலே. அதிலே சொல்லுகின்றார், ஆங்கிலத்திலே பதிவு செய்திருக்கின்றார், ஹாப்பி பர்த்டே டியர் அத்தான், ப்ரேயிங் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் குட் ஹெல்த். ஐ ஆம் ஷுவர் யூ வில் லவ் த ஃபோர்ஸ்ட் ஃபேமிலி டே டுடே வித் எவ்ரி ஒன் இன்டோர்ஸ். டேக் குட் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் என்று போட்டிருந்தார். ஃபோர்ஸ்ட் ஃபேமிலி டே, அடைபட்டு இருக்கின்ற அந்த இல்ல கூடுகை, குடும்ப கூடுகை, ஃபோர்ஸ்ட், ஏற்படுத்தப்பட்ட அவசியமான இத்தகைய ஒரு குடும்ப கூடுகை உங்களுக்கு பிடித்தமானதாக அன்பானதாக இருக்கும் என்று நான் உறுதியாய் நம்புகின்றேன் என்று செய்தி போட்டிருந்தார். அத்தானுக்கு தொலைபேசியிலே அழைப்பு கொடுத்து கேட்டேன், அத்தான் எப்படி இருக்கிறது பிறந்த நாள்? அவர் மகிழ்ச்சியோடு சொன்னார், பேரப்பிள்ளையும் பிள்ளைகளுமாய் எல்லாருமாய் சேர்ந்திருக்கின்றோம். இரவு 11:30 வரை பேரனோடு விளையாண்டு கொண்டு தான் தூங்கினேன். இப்பொழுது எல்லாருமாக எழுந்து அமர்ந்து தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் திருப்பலியை கேட்டு பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். 11:30 வரை இரவு பேரப்பிள்ளையோடு விளையாண்டது அவர்களுக்கு அவ்வளவு இன்பம் என்று சொன்னார்கள். அன்பிற்கு நீ அவர்களே, 90 காலகட்டங்களுக்கு பின்னர் பிறந்த அன்பர்களுக்கு இப்பொழுது நான் சொல்லுகின்ற செய்தி செய்தியாகத்தான் இருக்குமே ஒழிய அனுபவபூர்வமான, உணர்வு பூர்வமான ஒன்றாக இருக்க வாய்ப்பில்லை என்றே கருதுகின்றேன். நான் பெருமையும் பெருமிதமும் மகிழ்வும் கொள்கின்றேன். 70-80 காலகட்டங்களிலே ஒரு நல்ல அற்புதமான குடும்ப கூடுகை இருந்தது. என்ன காரியமாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளோ திருநாளோ கிறிஸ்மஸ் விழாவோ புத்தாண்டு தினமோ அல்லது சடங்கோ அல்லது திருமணமோ வேறு எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, கூட்டு குடும்ப வாழ்வு முறை
அந்த காலகட்டங்களிலே இருந்த ஒரு நல்ல அற்புதமான மகிழ்வான ஒரு நிலைப்பாடு. குடும்ப கூடுகை என்பது வளர்ச்சி தந்தது, வாழ்வு தந்தது, மகிழ்வு தந்தது, நலம் தந்தது, நம்பிக்கையும் தந்தது. தலை வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் திருமணி ஆராதனை உண்டு. காலையிலே உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி, இரவு உணவாக இருந்தாலும் சரி, சொல்லுவார்கள் பெரியவர்கள். முதல்ல சின்ன பிள்ளைங்களை எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்பி விடுங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆண்களுமா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பெண்களாக உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சிறுவர் சிறுமியர்கள் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு விட்டு வெளியே போய் விளையாட ஆரம்பிப்போம். பல விளையாட்டு, பந்தல் கம்புகளை பிடித்து கொண்டு ஓடி ஆடுவது, கள்ளம்போலீஸ் விளையாடுவது, கல்களை அடுக்கி வைத்து பந்தை வைத்து அடித்து விளையாடுவது, கோலிக்காய் விளையாடுவது, கிட்டிக்கம்பு விளையாடுவது, இப்படி பல விளையாட்டுகள். ஆண்கள் எல்லாருமாய் சாப்பிட்டு விட்டு அமர்ந்து அரசியல் பேசுவார்கள். திருச்சபையினுடைய அரசியலும் பேசப்படும் அங்கு. பெண்கள் எல்லாருமாக சேர்ந்து அவரவருக்கு தெரிந்த விதத்திலே பல பணிகளிலே ஈடுபட்டு அற்புதமான, நாவுக்கு இனிய, சுவைமிக்க உணவு பரிமாறப்படும். அது முடிந்தவரை கண்டிப்பாக இறைச்சி இல்லாத ஒரு அற்புதமான உணவாகத்தான் இருக்கும். இறைச்சி சாப்பாடு என்பது மிக 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 அரிதான ஒன்று. காய், கனி, கீரைகளிலெல்லாம் வகை வகையாய் எத்தனை எத்தனையோ விதங்களிலே சமைத்து தருவார்கள். மசாலா எல்லாம் அவர்களே கைப்பட அரைப்பார்கள். மாவுகளையெல்லாம் இடித்து தயாரிப்பார்கள். அந்த சுவை இனி கிடைக்குமா தெரியவில்லை. வெளியே விளையாண்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகள் வீட்டிற்கு வருவார்கள் என்று சொன்னால் வியர்த்து வேர்த்து தாகம் எடுக்கின்ற பொழுது தண்ணீர் குடிக்கத்தான் வீட்டுக்குள்ளே வருவார்கள். இல்லை, பெரியவர்கள் யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது வேலை கேட்பார்கள் என்று சொன்னால் அதை செய்யத்தான் வருவார்கள். மற்றபடி நம்பிக்கையோடு விளையாண்டு கொண்டே இருப்பார்கள். பலவிதமான விளையாட்டுகள். அப்பொழுதெல்லாம் சிறப்பு வகுப்பு, காலையில் 7 மணிக்கு பள்ளிக்கூடம் செல்லுதல், மாலையிலே 7 மணிக்கு வருதல், மீண்டும் சிறப்பு வகுப்பு என்பது போன்ற எந்த விதமான பிரச்சனைகளுமே இருந்தது இல்லை. சனி ஞாயிறு என்று சொன்னால் ஹாக்கி விளையாட்டு பழையங்குட்டைக்கே சிறப்பு பெயர் பெற்ற ஒன்று. ஓடி ஆடி வேர்த்து விறுவிறுத்து விளையாண்டு விட்டு அமர்ந்தோம் என்று சொன்னால் குளித்திருப்பது போன்ற ஒரு நிலைப்பாடு உடலிலே தெரியும். இப்படிப்பட்ட குடும்ப கூடுகையெல்லாம் அந்த காலகட்டத்திலே மிக அற்புதமாக இருந்தது. எல்லாருக்கும் சமைத்து விட்டு, சமையலை பரிமாறிவிட்டு, பெண்கள் எல்லாரும் சாப்பிட்ட பின்னர் அமர்ந்திருந்து அவர்கள் விளையாடுவார்கள். பாம்பு கட்ட விளையாட்டு, தரையிலே கட்டமிட்டு அதிலே தாயத்து விளையாட்டு, இப்படி அறிவுபூர்வமான பல விளையாட்டுகள் அன்றைய காலகட்டத்திலே இருந்தது என்பது உண்மை. ஆண்கள் பெண்கள் என எல்லாருமாய் பெரியவர்கள் உண்ட உணவை செரிக்கச் செய்ய வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு வைத்து
என் நாக்கு சவந்திருக்கா என்று கேட்டு பார்க்கின்ற அந்த ஒரு கேள்வியெல்லாம் மீண்டும் கேட்கப்படுமா என்பது பெரும் கேள்வியாகவே இருந்து போகின்றது. இத்தகைய ஒரு நல்ல அற்புதமான குடும்ப கூடுகை இன்றைக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்ட நிலையிலே, ஏற்படுத்தப்பட்ட நிலையிலே, அவசியமான ஒரு சூழலிலே இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஃபோர்ஸ்ட் ஃபேமிலி டே என்று சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இது மிகவும் மன உளைச்சலை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. திருக்குடும்பத்திலே 30 ஆண்டுகள் ஒன்றாய் இருந்தார் என்பது நம்முடைய நம்பிக்கை. 12 வயதிலே அவர்கள் திருவிழாவுக்கு போனார்கள். குழந்தையை பெற்றெடுத்த உடனே கோவிலுக்கு எடுத்து சென்று காணிக்கையாக்கினார்கள். உன்னை நானும் உன் தந்தையும் தேடிக்கொண்டிருந்தோமே என்று மரியாள் சொன்னபோது அவருக்கே உரித்தான அந்த பாணியிலே சொல்லுகின்றார், நான் தந்தையினுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றார். பணிந்து அவர்களோடு திரும்பி சென்று ஞானத்திலே அறிவிலே அவர் வளர்ந்தார் என்று லூக்கா அற்புதமாக பதிவு செய்திருக்கின்றார். எனது அன்புக்கினிய இறை நம்பிக்கையாளர்களே, ஃபோர்ஸ்ட் ஃபேமிலி டே என்று சொல்லப்படுகின்ற இந்த குடும்ப கூடுகை, குடும்ப சந்திப்பு, குடும்ப ஒருங்கிணைப்பு என்பது நிர்பந்தப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லாமல் திருக்குடும்பத்திலே இருந்த அந்த மகிழ்ச்சி நம்முடைய குடும்பங்களிலும் வேண்டும் என்கின்ற அந்த நல்ல மன உணர்வுகளோடு எல்லாருமாய் இன்புற்றிருக்க வேண்டும். பிள்ளைகள், பெற்றோர், தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா என்கின்ற அந்த ஒரு நல்ல அற்புதமான உறவு நிலையிலே ஒன்றித்து சேர்ந்து நிற்கின்ற பொழுது இருக்கின்ற வலிமை இருக்கின்றதே, அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. அவ்வாறு சேர்ந்து இருந்து கலந்து பேசி உண்மையான உறவையும் உண்மையான அன்பையும் உண்மையான நல்ல ஒரு பகிர்வையும் குடும்பம் கொடுக்குமேயானால் குடும்பத்திலே எந்த நோயும் வராது, நோயும் யாரையும் தீண்டாது என்பதுதான் உண்மை. இதற்காகவே மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு சரிநிகரான ஒரு துணையை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவர் மிக அழகாக ஆணிலிருந்து பெண்ணை உருவாக்கி நீங்கள் இருவருமே சமமானவர்கள்தான், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்று சொல்லி அற்புதமாக அவர்களை இணைத்து வைத்தார். வயிற்றின் கனியை ஆண்டவர் வெகுமதியாய் கொடுத்தார், மக்கள் செல்வத்தை பரிசாய் கொடுத்தார் என்று வேதத்தினுடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தை குறித்து மிக அற்புதமாக, மிக அழகாக சொல்லித் தருவதை இந்த காலகட்டங்களிலே இணைந்து இருக்கின்ற, நிர்பந்தத்தோடு இணைந்து இருக்கின்ற, கட்டுப்பாட்டோடு இணைந்து இருக்கின்ற குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருமே உணர்ந்து இணைந்து செயலாற்ற முற்படுவோமையானால் வளமிக்க ஒரு நல்ல அற்புதமான இறை ஆட்சி நம்முடைய மத்தியிலே ஏற்படும் என்பதுதான் உண்மை. அத்தகைய நல்ல மேலான இறை ஆட்சி சமூகத்தை நாம் கட்டி எழுப்ப தீர்மானிப்போம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார். எங்கே என் நாமத்திலே நீங்கள் கூடியிருக்கின்றீர்களோ, 2-3 பேராக நீங்கள் கூடி நிற்கின்றீர்களோ, உங்களது மத்தியிலே நான் ஜீவிக்கின்றேன் என்று சொன்ன அந்த நல்ல மேலான கடவுள் நம்முடைய இல்லத்திலே நம்மோடு தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு குடும்பமாய் இணைந்து வாழ்வோம். இல்லறத்தை வாழ்வை நாம் போற்றுவோம்.
எல்லாருமாய் சேர்ந்திருப்பது சக்தியே என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு நாம் ஒவ்வொருவருமே பயணிக்க விழைவோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.